திருமாவளவனுக்கு சம்மட்டி அடி கொடுத்த ஆளுநர். அதாவது உறவுகளே, சனாதானத்தை வேரறுப்போம் அப்படிம்பாரு நம்ம ஆளு. நம்ம ஆளுலாம் கிடையாது, திருமாவளவன் சொல்லுவார் அடிக்கடி. மீசை முறுக்கு, அடங்கமறு, அத்துமீறு அப்படின்லாம் எப்படி வந்து மக்களை வந்து சும்மா இருக்கணும்னு நோண்டி விடுமோ அந்த மாதிரி நோண்டி விடுறதுக்குரிய சில கொள்கைகளை வச்சுக்கிட்டு தனியாக ஒரு கவுன்சிலராக வர்றது கூட இப்பவும் சொல்றோம். தனியாக ஒரு கவுன்சிலராக கூட வரவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு கட்சி தலைவர் வந்து அடிக்கடி வந்து தமிழகத்துக்குள்ள வந்து ஏதாவது ஒரு சர்ச்சை கருத்துக்களை வந்து சொல்லிட்டு இருப்பாரு. இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுகவில் வந்து கூட்டணியா இருக்கிறாரு. அந்த கூட்டணியா இருக்கக்கூடியவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து மதிக்கிறாங்க, எந்த அளவுக்கு வந்து கூட்டணி கட்சி, நான் சொல்றது வந்து தொண்டர்கள், இப்போ அமைச்சர்கள், மந்திரிகள், அவங்க எல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து பிசிகா வந்து நடத்துறாங்க அப்படின்னு பிசிகாவுக்கே நல்லா தெரியும். ஏன்னா இதை விட்டா வேற போக்கிடம் கிடையாது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து அப்படியே இடுப்பு பிடிச்சிட்டு உட்காந்துக்கலாம் நினைச்ச ஒரு நபர் தான். அடிக்கடி வந்து சனாதனத்தை வந்து சனாதனத்தை வேரறுப்போம் வேரறுப்போம் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான நபர் இவர் தான். இவருக்கு வந்து நல்லா வந்து சக்கையா புரிஞ்சு சம்மட்டி அடி கொடுக்கக்கூடிய விதமா நம்மளுடைய ஆளுநர் வந்து நேற்று வந்து இந்த தஞ்சாவூர் நடந்த ஒரு கூட்டத்தில் வந்து பேசியிருக்காரு. அதாவது சனாதானத்தெல்லாம் வந்து யாராலே வந்து வேற இருக்க முடியாது, இதே இதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா தேஞ்சு போய் தான் இருந்தது. உண்மைதான், நீங்க இப்படி சொல்லி சொல்லி சொல்லியே இப்போ மறுபடியும் வந்து நல்லா வளர்ந்துருக்கு, நல்லா வளர்ந்துட்டு வருது, அது எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதோட ஒரே ஒரு சாம்பிள் தான் இந்த வட்டம் வந்து பாஜக வந்து 300 சீட்டு உள்ளாட்சி தேர்தலில் வந்து வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம். அதாவது அது ஒரு ஒரு மாத சோத்துக்கு ஒரு சோறுப்பை தான் சொல்லுவாங்க. இப்போவே அந்த அளவுக்கு நல்ல டெவலப்மெண்ட்ல இருக்கு. அதி விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கு, நம்ம எப்படி ஒரு 4 வருஷம் இருக்குல்ல, அந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக முதலமைச்சராகவும் அண்ணாமலைஜி வந்து முதலமைச்சராகவும் கண்டிப்பான முறையில் வருவாங்க. ஏன்னா போதும், ரொம்ப ஆடிட்டாங்க. இந்த திமுக அரசு வந்து கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக போயிட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்து மதத்துக்கு வந்து துரோகம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்திலையுமே. இது எல்லாருக்கும் ஏற்பட்ட ஒரு நிகழ்வுகள் தான். நன்றி உறவுகளே.